பண்ணக்கூடாது. அதே மாதிரி கோல்டு வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான். ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் டெடி. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்க வந்து எப்பவுமே டெரிய டேக் கேர் பண்ணுறவங்க தான் அவங்க கிளிப் பண்ணுறாங்க. ஏன்னா மற்றவங்களை அலோவ் பண்ணவே இல்லை, அவன் தொடக்கூட விட மாட்டான். ஸோ இவங்களை மட்டும் கொஞ்சம் தொட விடறான், ஏன்னா இவங்க ரொம்ப பழக்கமானவங்கன்றதுனால தொட விட்டான். ஸோ இவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதே ப்ரொசீஜர் தான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் க்ரூமிங் இடம்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுருப்பாங்கன்னு பேர், ஆனால் இங்கே வந்து ரொம்பவே பயம் இதுவாக இருந்தது, அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், டெடி வந்து ரொம்பவே என்னை தேடிட்டே இருக்கான், கூட்டு போவாங்களா கூட்டு போவாங்களான்ட்டு. ஸோ ஒரு வழியாக அவனை வந்து குளிப்பாட்டிட்டோம். ஸோ குளிப்பாட்டிட்டு அப்படி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க தான் குளிப்பாட்டினவங்க தான் அவங்க வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஹீட்டர்லாம் போட்டு அந்த ஹேர் ட்ரையர்லாம் போட்டு கொஞ்சம் அவனுக்கு வந்து ஒரு ஹீட்னஸ் கொடுத்தாங்க. இல்லைனா வந்து ரொம்ப உதறிட்டு இருந்தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு வந்து கோல்டு வாட்டரில் குளிப்பாட்டதுனால அவனுக்கு வந்து பிடிக்கல, அது அவனுக்கு ஒத்துக்கல, அதுதான் மெயினாக சொல்லணும். ஓரளவு ரெடி ஆகிட்டான் பயவுள்ள. இப்போ வந்து ஸ்பார்க்கி தான் நம்ம வந்து அடுத்த பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பார்க்கி பார்க்கலாம், அது எப்படி குளிப்பாட்ட போகிறாங்கன்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டான், அந்த சவுண்டு அவனுக்கு பிடிக்கவே இல்லை, ட்ரிம்மரோட சவுண்டு ஸ்பார்க்கிக்கு பிடிக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறதுலாம் சவுண்டு அந்தளவு நாய்ஸ் வராது, இவங்க வந்து ரொம்ப நாய்ஸாக வச்சுருந்ததுனால கொஞ்சம் பயந்துட்டான். பட் அதுக்கப்புறம் தலையில் கொஞ்சம் தட்டி விட்டவொடனே ஓரளவு நார்மலாகிட்டான். எங்கள் அம்மா தான் அவனை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன்னா டெடி என்கிட்ட இருந்தான். இப்போ பாருங்கள், எனக்கு ட்ரிம் பண்ண உடனே அவனுக்கு ஏதோ உடம்புல ஏதோ ஏறுற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணான். ஸோ இவன் ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். ஃபேஸில் எல்லாமே நாங்கள் அடிக்கடிக்கு கட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னா இவனுக்கு முடி வளர்ந்ததுன்னா இவன் மூஞ்சே தெரியாது, கண்ணு தெரியாது, மூஞ்சி தெரியாது, யாரை பார்த்து குலைக்கிறானும் தெரியாது அவனுக்கு. ஸோ அதனால் நாங்கள் அடிக்கடிக்கு அவனுக்கு வந்து முகத்தில் மட்டும் அடிக்கடி கட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சில இடத்துல வந்து நாட்ஸ் விழுந்துடும், நாட்ஸ் விழுந்துற இடத்துல எல்லாமே நாங்கள் வந்து அடிக்கடி சிசர் வச்சு எடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துருவோம், சம்மர் சீசன் வேறு வருது, இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுவானுங்க, கொஞ்சம் முடி வெட்டிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால முடி வெட்டலான்னு ஒரு ஐடியாக்கெலாம் இங்கே வந்தோம். ஸோ இவன் வந்து டெடி மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கல, டெடி வந்து இவங்களுக்கு தொடவே இல்லை, பட் இவன் ஓரளவு ஒபீடியண்ட்டாக இருந்தான். ஏன்னா இவன் வந்து எப்போவுமே ஒபீடியண்ட்டை புதுசாக வர்றவங்கள ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பான், டெடி வந்து அப்படி கிடையாது. டெடிக்கு ஒருத்தவங்களை பிடிக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அவன் கூட இருந்தால் தான் அவனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவானே, அது வரைக்கும் தொட கூட விட மாட்டான். பட் ஸ்பார்க்கி அப்படி கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இதே இவங்க டெடிக்கு வந்து தலையில் கை வைக்கவே முடியாது அவரால். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாடிலாம் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவை ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அவங்களுக்கு முடியல, அப்புறம் அந்த அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே வந்து அவனை பார்த்துக்கிறேன் நம்ம பையன் தானே, தெரிஞ்சவன் தானே அப்படின்ட்டு அவங்களே வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவனோட காதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். காது மட்டும் நான் பார்த்து பார்த்து இங்கே காது மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க, அவனுக்கு காது பெருசாக இருக்கும், கட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு பயத்துலேயே அவங்க பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன். இவன் காது ரொம்ப அழகாக இருக்கும், ஓடி வந்தானே அப்படியே ரெண்டு சைடும் பவுன்ஸ் ஆகும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். டெடி பார்த்துட்ருக்கேன், எங்களெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸில் எங்களை பார்த்துட்டு இருந்தான். டெடி அடையாளமே தெரில, வீட்டுக்கு கூட்டு போனால் ரூபியே இவனை வந்து யார் ராணின்னு கேட்பா. ஸ்பார்க்கியும் ஓரளவு ரெடி ஆகிட்டான். அவனுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தாடி தான் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த தாடியை வந்து கரெக்டாக கட் பண்ணல, நானும் என்னங்க இப்படி கட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக கட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு வழியாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் குளிப்பாட்டுறோம். ஸோ டெடி கூட ஓரளவு வந்து கோல்டு வாட்டர் தாங்குவான், பட் ஆனால் ஸ்பார்க்கி அவனால் முடியவே முடியாது. ஸ்பார்க்கி ரொம்ப ஷிவரிங் ஆகிடும். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, வேணாண்டா நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் குளிப்பாட்டிக்கலாம், இவங்க வந்து குளிப்பாட்டுறதே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இல்லைம்மா, முடி வந்து வெட்டிட்டோம், அங்கேருந்து போனால் வெளியில் ரொம்ப பறக்கும், சரி நம்ம இங்கேயே குளிப்பாட்டிட்டோன்ட்டு அவனை அங்கேயே வச்சு குளிப்பாட்டுறோம். ஸோ பாருங்கள், தண்ணி கூலிங்காக தண்ணி பட்டோன்னே குளிக்க ஆரம்பிச்சிட்டா, அவனுக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. அவங்க பாருங்கள், இது மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா குளிப்பாட்டும்போது எங்கள் காதலெலாம் தண்ணி அடிக்கிறாங்களா, இது மாதிரிலாம் எனக்கு அடிக்கக்கூடாது ஆக்சுவலாக. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காதில் கண்ணுலலாம் அப்படி அடிக்க மாட்டோம் நாங்கள். கண்ணிலலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஜெக்கில் தண்ணி எடுத்து கையில் சும்மா எடுத்து பாஞ்ச் மாதிரி எடுத்து துடைப்போம், அப்போ வந்து அவனுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். ஸோ இவங்க வந்து டைரெக்டாக காதலே அடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் எல்லாருக்கும் பண்ணுறாங்க ஆக்சுவலாக.
ஸோ அதில் கேட்டால் எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது தப்பு. அதே மாதிரி இந்த கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா தெரியும், இவனுக்கு நாங்கள் கரெக்டான ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு வருவோம். அதனால தான் இவன் ஹேர் வந்து சில்கியாக இருந்தது. இவங்க போட்ட கண்டிஷனர் நார்மலாக எல்லாருக்கும் போடுற கண்டிஷனர் தான் போட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே மாதிரி வந்து நீ க்ரூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரூமிங் சென்டராக பார்த்து போகணும். ஹாஸ்பிட்டல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. பட் அவங்க குளிப்பாட்டுவாங்க, முடி கட்டி பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நீங்கள் அது இது வந்து நீங்கள் டாக் தான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல க்ரூமிங் சென்டர் பாங்க. இங்கே பாருங்கள், ஹீட்டர் போட்டாங்க, இந்த ஏர் ட்ரையரை போட்டு பண்ணவொடனே அவனால் உட்கார கூட முடியல. ஆக்சுவலாக அந்த சவுண்டு தான் அவனை வந்து பயப்பட வச்சுது. ரொம்ப அதிகமான நாய்ஸ் வந்து அதில் வந்து வந்தது. ஸோ ஓரளவு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். ஆனால் இதே மாதிரி டெடிக்கு பண்ணாங்கன்னா டக்குன்னு கடிச்சிருவான். டெடிக்கு பண்ணும்போது டெடிக்கு நல்லா நார்மலான ஹீட்டர் போட்டாங்க. இவனுக்கு தான் ஹேர் ட்ரையர் போட்டாங்க, ஏன்னா இவன் வந்து சில்கியாக இருக்கும் இவனோட ஹேரு. அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோம்பு இந்த தலை வாரும்போதும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் நான் வாருவேன், ஏன்னா அவனுக்கு வலிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இவங்களாம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க சார், புரண்டு வாளைக்கு வலிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து போகும்போது நல்ல ஒரு க்ரூமிங் சென்டராக கூப்பிட்டு போய் இவங்கள வந்து ரெடி பண்ணணும், இந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு இதை பார்த்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் பார்க்குறான், ரெண்டு பேரும் கன்சோல் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரையும். அதே மாதிரி டெடிக்கு வந்து நெயில் கட் பண்ணலான்ட்டு சரி ஓகே அந்த க்ரூமிங்லேயே காம்போலேயே அது வந்துடும். ஸோ இங்கே ஒரு டாக் இருந்தது. இந்த டாக் பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருந்ததுன்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா 3 டேஸாக கோமா ஸ்டேஜில் இருக்குது, ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றிட்டே இருக்கான்னு சொன்னாங்க. அதை பார்த்துதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஒரு டாக் வந்து இங்கே வந்து ஷெல்டரில் விட்டு போயிருக்காங்க. எங்களோட ஓனர் வந்து வெளியூர் போனதுனால இங்கே வந்து விட்டு போயிடுறாங்க. இவங்க ஷெல்டரும் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து எங்கன்னா வெளியூர் போனால் கூட இங்கே விட்டு போனோம். இது ரொம்ப ஒபீடியண்ட்டான கேர்ள், பார்க்கறதுக்கு தான் பல்க்காக இருக்குது ஆனால் மனசு பஞ்சு மாதிரி. தொட்டா எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்குது, ரொம்ப குலைக்கல, நல்ல ஒரு ஒபீடியன்டான கேள், நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சு டேம் பண்ணி வச்சுருக்காங்க, செம ஒபீடியன்ட்டு. ரொம்ப நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் இவங்களை வச்சு தான், நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது. டெடி இன்னும் கூட ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரல. ஸோ அதனால் வெளியில் கூப்பிட்டு போய் காட்டலான்ட்டு அப்படியே காட்டிகிட்டு இருந்தோம். இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்திருக்கான். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பை ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.